வணக்கம் ஆகாஷ்வாணி தலைப்புச் செய்திகள் எல்லைகளில் ஒரு அங்குல நிலத்தில் கூட சமரசம் செய்து கொள்ளாத அரசு மத்தியில் ஆட்சி புரிவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும் ஓய்வூதியதாரர்களுக்கான டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கம் இன்று தொடங்கி ஒரு மாதம் நடைபெறவுள்ளது ஸ்பெயின் நாட்டில் வேலன்சியா பிராந்தியத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி நூற்று நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் சியோலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகேத் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் எல்லைகளில் ஒரு அங்குல நிலத்தில் கூட சமரசம் செய்து கொள்ளாத அரசு மத்தியில் ஆட்சி புரிவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தின் கிரீக் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் ராணுவம் கடற்படை மற்றும் படையினருடன் இணைந்து தீபாவளி கொண்டாடியபோது அவர் இதனை தெரிவித்தார் ஆயுதப்படையினரின் மன வலிமை மற்றும் துணிச்சலை அவர் பாராட்டினார் எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் ராணுவ வீரர்கள் தங்களை நிரூபிப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பிற்காக சிரமமான இடங்களில் கூட பாதுகாப்புப் படையினர் உழைத்து வருவதாக அவர் கூறினார் கிரீக் பகுதி அதிக வெப்பநிலை மற்றும் இதர சவால்மிக்க சூழலுடன் கூடிய இடம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தாய்நாட்டிற்காக சேவையாற்றுவது சிறப்பான வாய்ப்பாகும் என்று திரு மோடி குறிப்பிட்டார் முன்னதாக குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார் பொது சிவில் சட்டத்தின் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார் பொது சிவில் சட்டமே மதசார்பற்ற சிவில் சட்டமாக இருக்கக்கூடும் என்று கூறினார் இது பாகுபாட்டை நீக்குவதற்கான அம்சமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஆதார் அடையாள அட்டை அமலாக்கத்தின் வெற்றி குறித்து குறிப்பிட்ட அவர் உலக நாடுகளும் இதுகுறித்து விவாதித்து வருவதாக கூறினார் முன்னதாக நாட்டின் பல்வேறு வரிமுறைகள் இருந்த நிலையில் ஒரே நாடு ஒரே வரிமுறையை கொண்டு வந்தது குறித்து அவர் குறிப்பிட்டார் ஒரே நாடு ஒரே மின் கட்டமைப்பு மூலம் நாட்டின் மின்துறை வலிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை மூலம் ஏழை மக்களுக்கு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வாயிலாக ஒரே நாடு ஒரே சுகாதார காப்பீட்டுத் திட்ட வசதி அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒற்றுமைக்கான இந்த முயற்சியின் கீழ் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை செயல்படுத்தும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் பிபிஎல் நிறுவனர் திரு கோபாலன் நம்பியார் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மறைந்த கோபாலன் நம்பியார் முன்னணி கண்டுபிடிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் நாட்டை பொருளாதார ரீதியில் வலிமையாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்று தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும் மொத்தம் அறுநூற்று முப்பத்து நான்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முப்பத்தி எட்டு தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக இம்மாதம் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது முன்னதாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை இருபத்து மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வேட்புமனுவை திரும்பப் பெற வரும் நான்காம் தேதி கடைசி நாளாகும் மொத்தம் இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளைக் கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு இம்மாதம் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை இருபத்து மூன்றாம் தேதி நடைபெறுகிறது தீபாவளி பண்டிகையில் பட்டாசுகள் வெடிப்பது பிரதானமாக உள்ள நிலையில் அதற்கு மாற்றாக தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள விறுவீடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் வித்தியாசமாக கொண்டாடியுள்ளனர் மாசில்லாத தூய்மையான காற்றை சுவாசிக்கும் நோக்கில் அவர்கள் விதைப்பந்துகளை வீசி கொண்டாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விறுவீடு பகுதியைச் சேர்ந்த கிராமத் இளைஞர்கள் தீபாவளி அன்று பட்டாசுகளை வெடிக்காமல் விதைப்பந்துகளை வீசி தீபாவளியை வித்தியாசமாக கொண்டாடினர் வைகை பாரம்பரிய இயக்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நம்மாழ்வாரின் இயற்கை முறை விவசாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மாசில்லா தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் வெடிக்கு பதில் செடி பதில் விதைபந்து என்ற சிந்தனையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கியும் தரிசு நில பகுதிகளுக்கு சென்று விதைப்பந்துகளை வீசியும் தங்கள் மகிழ்ச்சியான தீபாவளியை கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கான டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கத்தை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை இன்று தொடங்க உள்ளது இம்மாதம் முப்பதாம் தேதி வரை டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழை ஓய்வூதியதாரர்கள் பெறுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் நாட்டில் வெலன்சியா பிராந்தியத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் மேலும் பலரை காணவில்லை என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திருமதி மார்க்கரிடா ரபெல்ஸ் தெரிவித்துள்ளார் அவர்களை கண்டறியும் பணி முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் வீடுகளுக்கு மின்சார விநியோகமும் குடிநீர் விநியோகமும் தடைப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நூற்றுக்கணக்கான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஸ்பெயின் நாட்டில் மிகப்பெரிய பேரழிவாக இது கருதப்படுகிறது சென்னை சென்ட்ரல் எழும்பூர் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தீபாவளி பண்டிகைக்கு முன் இரண்டு நாட்களில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது பயணிகள் மீண்டும் சென்னை திரும்புவதற்காக முக்கிய நகரங்களிலிருந்து சிறப்பு ரயில்களை இயக்குவதாகவும் கூறியுள்ளது அத்துடன் பேருந்துகள் மூலம் கிளாம்பாக்கம் வந்தடையும் பயணிகளின் வசதிக்காக வரும் நான்காம் தேதியன்று காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே மின்சார ரயில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் நேற்று மாலை காற்றின் தரம் மிகவும் மோசமாக இருந்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது மாலை ஆறு மணி நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு முன்னூற்று இருபத்தி ஏழாக இருந்தது என்று கூறியுள்ளது அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு இது தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது கேரள மாநில அறுபத்து ஒன்பதாவது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மாநிலம் முழுவதும் மலையாள தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளையும் மலையாள மொழி வார நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தொடங்கி வைக்கவுள்ளார் சியோலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகேத் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் இயோங் சியோக் ஜியோங் யூசூங் பார்க் இணையை வென்றது ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை ஏழு ஐந்து ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ராபின்ஹாஸ் ஆஸ்திரியாவின் லூகாஸ் மீட்லர் இணையை வென்றது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது மும்பையில் இப்போட்டி நடைபெறவுள்ளது மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்று நியூசிலாந்து அணி தொடரை ஏற்கனவே உள்ளது ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கருணாகரன் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு உள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கருணாகரன் இருபத்தி ஒன்று பனிரண்டு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஹாரி ஹியாங்கை வென்றார் ஆயுஷ் ஷெட்டி இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் இத்தாலியின் கியோவானி டோட்டியை வென்றார் மகளிர் பிரிவில் ரக்ஷிதா ஸ்ரீ மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு உள்ளனர் மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி மூன்று இரண்டு என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எல்லைகளில் ஒரு அங்குல நிலத்தில் கூட சமரசம் செய்து கொள்ளாத அரசு மத்தியில் ஆட்சி புரிவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும் ஓய்வூதியதாரர்களுக்கான டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கம் இன்று தொடங்கி ஒரு மாதம் நடைபெறவுள்ளது ஸ்பெயின் நாட்டில் வலென்சியா பிராந்தியத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் சியோலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகேத் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது